கடைசியா ஒரு ரவுண்டு மட்டை ஆயிட்டா சரக்கு பட்ட அப்புறம் இருந்து ஒருத்தங்க கூட ஒன்சா பக்கம் கால் வைக்க கூடாது ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறேன் சூப்பர்ரா இனிமே சரக்கு பட்ட அப்புறம் இருந்து ஒருத்தங்க கூட ஒன்சா பக்கம் தலை வச்சு பார்க்க கூடாது இவன்தான் கபிலன் வேம்பியோட சரக்கு போட சொல்லு ராமனோட பெரிய குடிகாரம் பாவன் என்ன ரங்கா உனக்கே இது நல்லாக்குதா ஒயின் சாப்பே போகாத ஒரு பிள்ளாக்க பண்ணு கொடுத்த சரக்கு அடிக்க சொல்றியே நியாயமா அது துரை என்ன நம்பி ஒத்துக்க சரக்கு நான் பாப்பனி அவன் அவ்வளோ நம்பிக்கை இருக்கு எனக்கு இத்தனை வருஷமா லோக்கல் ஒயின் சாப்பை கட்டியாண்டவன் இப்போ நமக்காக தேவடு கேட்குறான் பத்தியா நெஞ்சே நிறைஞ்சு போச்சியா ஹலோ அவன் ராமனை கூட சரக்கு அடிச்சா கூட 6 ரவுண்டு வரையும் தாக்கு பிடிச்சிருப்பான் வேம்பிளியோட ஒரே ரவுண்ட்ல மட்டையாயிருவான் வேம்பிளி அவனை ஒயின் சாப்பிட்டு தூடுறான் பாத்தியாரே தப்பா எடுத்துக்காத பாத்தியாரே நான் சரக்கு அடிக்கல அவ்வளவு பெரிய மனுஷன் சரக்கு காண்டி நம்மள தேடி வந்திருக்காரு வாயமுறா என்ன பாவ புண்ணியம் பாக்குறியா இங்க நமக்கே சரக்கு இல்லடா ராமன் கூட சரக்கு அடிச்சதுக்கு எங்க அம்மா விளக்கு மத்த கொண்டு அடிச்சிச்சு பாத்தியாரே அடிக்கும் பாத்தியாரே எங்க அம்மா சரிதான் என்ன நடக்குதுங்க என்ன ரங்கா இந்த பயல் நம்பி சரக்கிட்ட வந்த பத்தியா அத கூட விட்டுறலாம் நேத்து சரக்கு அடிச்சு தூக்கி போட்ட கப்பு அவன் ரெண்டு ஃபுல் அடிச்சுட்டு மர மாதிரி நிக்கிற வேம்புலியவே மட்டையாக்கிறவங்கிறான் என்ன உதருதா என்ன ரங்கா உதருதாங்கிறேன் ஹே கபில மட்டும் இறங்கணும் இது குலாப் சார் ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சு ஃபுல் பாட்டிலையும் காலி பண்ணி நடி குடிகார பையன் மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க நீ ஒயின் ஷாப் கியூல சரக்கு வாங்கும் போது முன்னாடி உள்ள கையை தட்டி விட்டு நம்ம வாங்குறது இருக்குல்ல அப்படி சரக்கு அடிச்சு போதில வந்து நிக்கிறோம் நம்ம குடுத்தாவன் அவனை வச்சு என்ன குடிக்க சேர்ப்பு தான் போட்டு இருக்கிய ஏ ரோசி பழகின குடிகாரனுக்கு ஒருத்தன் எவ்வளவு சரக்கு அடிச்சா மட்டும் அவனு தெரியும் கருதான் வாத்தியார அவன் நல்ல குடிகாரனவே எடுத்துட்டு போட்டோம் போ அவன் ஒயின் சாப்பு அழைச்சிட்டு போயிட்டு சரக்கு வாங்கி கொடுத்து மட்டையை வட்டி அழைச்சிட்டு வா நானே வேம்பிட்ட பேசி சரக்கோட சேர்த்து சைரித்து வாங்கி தரேன் நல்ல சரக்குண்ணா உன் சரக்கு அடிச்சா போதுமா என்ன செருப்பு அடிச்சு பாரு மல்லாக்க அப்படி சரக்கு அடிக்கணும்னு கத்து தருவான் வர சொல்லு இங்கேயே சரக்கு அடிக்கலாம் ஏ ரோஸ் அப்புறம் போதையில இருந்து ஒத்துக்க போறான்பா என்ன ரங்கா மிக்சிங் ரோஸ்னா யாருன்னு தெரியாம தான் பேசிட்டு இருக்கியா இவனோட ரெண்டு ரவுண்டு தாண்ட மாட்டான் அந்த பைய தாண்டிட்டா பாட் கபிலா ரோஸ்னா கூட ரெண்டு ரவுண்டு தாங்க மாட்டேன் ரெண்டே ரவுண்ட்ல மட்டையாக்கிறேன் உன்னை இங்கேயே மட்டையாக்குற ஓட்கா வாடா ஏ ரோஸ் அவன் ஏதோ நேத்து போட்ட போது தெரியாம பேசிட்டு இருக்கான் நான் ரெண்டே ரவுண்டு தான் ஏ ரோஸ் போய் ரெண்டே ரவுண்ட்ல மட்டையாக்கிறியா ஆத்தியார ரோஸு கூட ரெண்டு ரவுண்டு தாண்ட சொல்லு நான் தரேன் ஏன் சரக்க ஏ வேம்பிளி சரிடா தட்ஸ் இட் மேட்ச் இஸ் ஃபிக்ஸ் எவனும் வாய்த்தர கூடாது கபில ரோஸ் ரெண்டே ரவுண்ட்ல மட்டை ஆகுறான் அடுத்து வேம்பிளியோட சரக்கு என்ன வேம்பிளி சீ இன் தி ஒயின் சபகா நீலா நீலா ஓடி வா கோட்டர் சார் ஏ வேம்பிளி இதான தரதா பேசிட்டு இருக்கே நீ நோ பாட்டில இருந்து சரக்கு தானா ஊத்துது கப்ப நீட்டிர வேண்டியதான் ஏ ரோஸ் உன் கூட எல்லாம் ஒரு ரவுண்ட் தாண்ட முடியாது இல்லக்கா பைய நீ அடி ரோஸ் ஹேய் அவன் பாட்டும் கம்பு சீவிட்டு இருக்கான் அவனே குந்திக்கதான் வாத்தியாரே ரொம்ப நாளா கை நடுக்கம் வந்ததுக்கு தோத ஒரு சரக்கு வந்து மாட்டி இருக்குது சந்திரா நான் ரெடி ஆனா ரெண்டு புள்ளு தரணும் ஏன்னா போதை நிறைய ஆயிரணும்ல ஏப்பா ரெண்டு பேரும் ஒரு வழியா பேசி முடிச்சிட்டீங்களா என்ன ரோசே நீ திரும்பி குடிக்க தெரிஞ்சா ஒயின் ஷாப்ல கூட்டு அல்லுமே தோர இப்பெல்லாம் சுத்தி வந்தா வேம்பிலோட சரக்கு அடிக்கணும்னு இருக்குல்ல ரோஸோட சரக்கு அடிச்சு வருவாங்க கபிலன் வாத்தியார காத்துன்னு இருக்கேன் சரக்கு எவன்டா அவன் ரோஷா போய் ரெண்டே ரவுண்ட்ல மட்டையாக்குறவன் அவ்வளவு பெரிய சித்தம் வேம்பிலேயே மட்டையாக்குறவங்க சரக்கு இருக்கலாம் ஆனா அதுக்காகலாம் ரோசா மட்டையாக்கிற முடியாது ம்
ஒயின் ஷாப்ல இருக்க குடியார கூட்டத்திலேயே இவெண்ட் இருக்கு நீதானே வேற எவன்ட்டுமே இல்ல குடிச்சு தள்ளாற மாதிரியே இருக்கும் ஆனா கரெக்டா வீடு போய் சேர்ந்துருவான் அதனாலதான் அவன் பேர் மிக்சிங் ரோஸ் ஆம் ஸ்டடி குடிக்க கப்பு எவ்வளவு முக்கியமா அதை விட மிக்சிங் அவ்வளவு முக்கியம் வாரம் நிறைய சைடிஷ் வாங்க வச்சிருவான் அவ்வளவு பெரிய குடிக்காரன் பாவேன்